வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைப்போமா, நான் உங்கள் கண்ணம்மா. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது ஒரு ஜென் ஸ்டோரி. ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். வாழ்க்கைனா என்னன்றதை தெளிவாக தன்னோட சீடர்களுக்கு சொல்லி கொடுக்க அவர் ஆசைப்பட்டார். அதனால ஒரு நாள் அவங்க சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அங்கே இருந்த ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்டை காட்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்துடும், அதுக்கு யாரும் உதவக்கூடாது, அதை கவனிச்சுட்டு மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு மடாலயத்துக்குள்ளே போனார். அந்த சீடர்கள் எல்லாம் உட்காந்து அந்த பட்டாம்பூச்சியோட கூட அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பட்டாம்பூச்சி அதோட ஓட்டை உடைக்க ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த ஒரு சீடன் என்ன பண்ணானா, அது கஷ்டப்படுறது தாங்க முடியாமல் லேசாக அந்த ஓட்டை உடைச்சி விட்டான். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு. ஐயோ, அந்த பட்டாம்பூச்சி சாகிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமேனு அந்த சீடன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த துறவி திரும்ப வந்தார். அந்த மாணவன் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அதை பார்த்த துருவி ஏன் பாழறன்னு பக்கத்தில் போய் கேட்டார். அவனும் சொன்னான், குருவே, அந்த பட்டாம்பூச்சி வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது, சரின்னு உதவலான்னு நினச்சி அந்த கூட்டை லேசாக உடச்சி விட்டேன், வெளியே வந்து செத்து போச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குரு கோவப்படாமல் அவன்கிட்ட பொறுமையாக சொன்னார், அந்த பட்டாம்பூச்சி அப்படிப்பட்ட போராட்டத்தை அனுபவிக்க காரணம் என்னன்னு தெரியுமா, தன்னை வலுப்படுத்திக்கவும் அதோட சிறகு நல்லா வளரத்துக்கும் தான். அந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் அது வெளியே வந்து ஆனந்தமாக அந்த சிறகை விரித்து பறந்து வாழ்க்கையை அனுபவிக்கும். அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும், நல்லா வாழணும்னா நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் ஆகணும், அதுக்காக மனமுடிஞ்சிடக்கூடாது. போராட்டங்களை சந்திக்க சந்திக்க தான் நம்ம மனசு வலுவாகும், துணிச்சலோட போராடி முன்னேறவும் முடியும் அப்படின்னு சொன்னார். எல்லோருக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமான காலம் வர்றது இயல்பு தாங்க. ஆனால் நம்ம அங்கேயே தேங்கி நிற்காமல் கொஞ்சம் போராடினா பிறகு வர காலங்கள் அந்த காயங்களை நிச்சயமாக ஆற்றும். நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கப் போவது உங்கள் கண்ணம்மா.